அடுத்தது பார்த்திங்கன்னா சமூக சமய சீர்திருத்தங்கள். ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா நிறுவப்பெற்ற பிரம்ம சமாஜம். ஸோ பிரம்ம சமாஜத்தின் ராஜாராம் மோகன் ராய். ஆத்மாராங் பாண்டாங் வந்து பிரார்த்தனை சமாஜம். ஆத்மாராங் பாண்டாங் வந்து பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கியிருக்காரு. சையது அகமது கான் அவர் வந்து அலிகார் இயக்கத்தை நிறுவியிருக்காரு. இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்கிறாங்க. எப்படின்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள்னு பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு இயக்கங்கள். புனேயில் ஜோதி பாபுலே, கேரளாவில் நாராயணகுரு. ஸோ வந்து ஜோதி பாபுலே வந்து புனேவை சார்ந்தவர், நாராயணகுரு வந்து கேரளாவை சார்ந்தவர், ஐயன் காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து வைகுண்ட சுவாமிகள், இவங்களாம் வைகுண்ட சுவாமிகள் அப்புறம் அயோத்தியசி பண்டிதர், இவங்களாம் வந்து சமூக இயக்கங்களை உருவாக்கி அதையும் சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள், 1828 ராஜாராம் மோகன் ராயால் பிரம்ம சமாஜத்தை நிறுவியிருக்காரு. 1820 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவியிருக்காரு. அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து பிரார்த்தனை சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875 பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா 67 நீங்கள் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரிய சமாஜம் 1875, ஆரியாவுக்கு 75 வயசு நம்ம வச்சுக்கோங்க. கடைசி ரெண்டு இலக்கம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகியவை நிறுவப்பட்டன. ராயின் முன்முயற்சி வந்து பார்த்திங்கன்னா ராய் ஃபாலோ பண்ணதாக கேசவ சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்கெல்லாம் வந்து கன்வியூ பண்ணியிருக்காங்க. சதி ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை மறுமணம் ஆகியவைகள் மீது சீர்திருத்தவாதிகள் அதிக அக்கறை செலுத்தியிருக்காங்க. இஸ்லாமியருடைய அலிகார் இயக்கம் இதே பணியே வேண்டது. ஸோ அலிகார் இயக்கம் வந்து இஸ்லாமியர்களை சார்ந்தது அதாவது சொல்லியிருக்காங்க. அடுத்து 1857 குறித்த ஓயாத நினைவுகள். 1857 பேரெழுச்சியே இந்தி இயக்கத்தின் பிறந்த நாளாகும். புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் ஆங்கில இராணுவம் செய்த அட்டுழியங்கள் பழி தீர்க்கப்படாமலே இருந்தன. அது வந்து 1857 ஜூன்லேருந்து செப்டம்பர் மாத காலங்களில் ஆங்கில படைகளில் டெல்லி முற்றுகப்பட்டது. எந்த வருஷம்னா ஜூன் செப்டம்பர் காலம் ஆங்கில படையால் வந்து டெல்லி முற்றுகிடப்பட்டது. அது குறித்து வந்து பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன், அப்போ வந்து எல்பின்ஸ்டன் வந்து எந்த பகுதியின் ஆளுநர் கேட்டானா பம்பாய். அது எப்படி வச்சுன்னா தண்ணி வந்து பம்பு இல்லையா, பம்பு இல்லையா தண்ணி வந்து எள் விளையுது நம்ம வச்சுக்கோங்க. இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி 1864 சர் ஜான் லாரன்ஸுக்கு எழுதியதை இங்கே பதிவு செய்தவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் எல்பின்ஸ்டன் அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி சர் ஜான் லாரன்ஸுக்கு எழுதியது. இவர் தான் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, நண்பன் பகைவன் என்று வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டதாம். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நாம் உண்மையாகவே நாதிஷாவை மிஞ்சிவிட்டோம். இதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. யார், எல்பின்ஸ்டன் எழுதியிருக்காரு. அடுத்து இன பாகுபாடு. குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு 21 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து இந்தியர்கள் வந்து வெற்றி பெற்றதை தொடர்ந்து அத்தேர்வுகளை இந்தியர்கள் எழுத விடாமல் தடுப்பதற்காக வயதை வந்து 19 குறைச்சிருக்காங்க. இதே போல் குடிமை பணி தேர்வுகளை ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்த வேண்டுமென இந்தியாவின் கற்றறிந்த நடுத்தர வர்க்கம் வைத்த வேண்டுகோளை ஆங்கில அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்ததை நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்ட நடவடிக்கைகள் குறித்ததை மட்டும் பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A, இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A, அடக்குமுறை ஒழுங்காட்டு சட்டமும், பத்திரிகைகளை தணிக்கை உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் தோஷம் 1878, இதெல்லாம் வந்து எதிர்ப்பில் தூண்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சட்டம் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A, பத்திரிகைகளை தணிக்கை உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878. ரிப்பன் வந்து அரசு பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பாவில் விசாரிக்க அதிகப்பட்டார். அதாவதுனா ரிப்பன் அரசு பிரதிநிதியாக இருக்கும்போது இல்பர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பாவில் விசாரிக்கலான்ற அதிகாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் அதை எதிர்த்ததால் ஐரோப்பியன் விருப்பங்களை நிறைவு செய்யும் வகையில் திருத்தம் செஞ்சுருக்காங்க. பத்திரிகைகளின் பங்கு, பத்திரிகை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டே மிக முக்கியம். அச்சு இயந்திரம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது வந்து தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில் மயமாக்குதல் போன்ற நவீன சிந்தனைகளை பரப்ப மக்களுக்கு உதவியிருக்கு. சம்பாத் கமுதினா 1823 வங்கமொழி பத்திரிகை. அதாவதுன்னா ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை யாருதுன்னா ராஜாராம் மோகன் ராய். இது சம்பாத் கமுதி எந்த வருஷம் வெளியே வந்துச்சு, 1821. பாரசீக மொழி பத்திரிகைனா மிராத்துல் அக்பர். அப்போ வந்து மிராத்துல் அக்பர் என்னது பாரசீக மொழி. ஸோ மிரா பாரான்னா வச்சுக்கோங்க, மிரா பாரா பாரசீகம். மக்கள் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முற்போக்காக பங்காற்றின. பின்னர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கருத்தை உருவாக்குவதற்காக எண்ணற்ற தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன. தேசிய உணர்வை பேணுவதில் அவை மிக பெரும் தொண்டாற்றின. அவர்கள் அமிர்த பஜார் பத்திரிகா, த பாம்பே கிரானிக்கல், த ட்ரிபியூட்டன்,
த இந்தியன் மிரர், த இந்து, த சுதேச மித்திரன் இதெல்லாம் முக்கியமாக என்னென்னா இந்த பத்திரிகை நான் வச்சுக்கோங்க. த அமிர்த பஜார் பத்திரிகா, பாம்பே கிரானிக்கல், ட்ரிபியூட்டன், த இந்தியன் மிரர், தி இந்து, சுதேச மித்திரன் எல்லாம் முக்கியமானதாக. மிராத்துல் அக்பர் வந்து பாரசீக மொழி பத்திரிகை. இந்தியாவில் பழம் பெருமையை வணங்குதல், வில்லியம் ஜோன்ஸு, சார்லஸ் வில்கின்ஸு, மேக்ஸு முல்லர் போன்ற கீழே உலக அறிஞர்கள். இது புக் பே கொஷினை சொல்லியிருப்போம், இது புக் பே கொஷின். இங்கே மூணு பேரும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து அரவிந்தர் கொடுத்துருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்தியா மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் நிறுத்தி வைப்பதாகும் அப்படின்னு அரவிந்த் கோஷ் எழுதியிருக்கார். என்னென்னா, தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்போம். ஸோ இந்திய இந்தியன்னு சொல்லிட்டு ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு டைம் வந்துச்சு அப்படின்னா அரவிந்த கோஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. ஸோ ஆனால் ஷார்ட் அடிச்சு படிங்க கொட்டேஷன்லாம், ஏன்னா இந்த டைம் படிக்கும்போது ஞாபகம் இருக்கும், அடுத்த டைம் மறந்துடும், அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் சங்கங்கள் உருவாவதால். 1852 பிப்ரவரி 26 சென்னைவாசிகள் சங்கம், சென்னைவாசி சங்கம் எப்போது உருவப்படுது புக் பே கொஷின். 1852 பிப்ரவரி 26 லவர்ஸ் டே வந்து 12 நாள் கழிச்சு. மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகள் எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகள் இது ஒன்றாகும். சென்னைவாசிகள் சங்கம் 1857 உருவாக்கப்பட்டு 1881 இல்லாமலே போயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சென்னைவாசிகள் சங்கம் இதை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. இதை உருவாக்க முக்கிய காரணம் யாருன்னா, கஜிலா லட்சுமி நரசு. ஸோ இவர் தான், அதாவது பார்த்திங்கன்னா சென்னையில் மிக முக்கிய வணிகரான கஜிலா லட்சுமி நரசு தான் என்பவரே எம்பி உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா, இவ்வமைப்பு தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன்வைத்தது. இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி குறித்து விவாதித்து 1853 பட்டை சட்டத்தை நிறைவேற்றதுக்கு முன்னர் இது நடைபெற்றது. 1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் வந்து ரயத்வாரி ஜமீன்தாரி, எந்த வருஷங்க, 1852 டிசம்பரில் ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது. ஜமீன்தாரர்கள்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனியின் அதிகாரிகள் ஆகியோரின் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க பண்டைய கிராம முறை மீட்டெடுக்கப்பட்ட வேண்டுமென வற்புறுத்தியது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா, சென்னைவாசிகள் சங்கத்தின் மனு வந்து மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றப்படுது. சென்னைவாசிகள் சங்கத்துடைய மனு வந்து மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹச்டி செய்மேர் அக்டோபர் 1853 சென்னை வந்தார். இந்திய சீர்திருத்த கழக தலைவர்னா ஹச்டி செய்மோர், இவர் என்ன பண்ணார், அக்டோபர் 1853 சென்னைக்கு வந்தார். குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டார். இருந்த போதிலும் 1853 பட்டய சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது. எந்த வருஷம்னா 1853 பட்டய சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேந்திய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது. அடுத்து மேலும் பார்த்திங்கன்னா, இந்த குறிச்சது மட்டும் பார்த்தீங்கன்னா, 14,000 நபர்களால் கையெழுத்திட்டு தனது இரண்டாவது மனுவை ஆங்கில பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது. இதுக்கு அனுப்பிச்சுன்னா, இதனால் இவ்வமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியாரின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும்னு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இவ்வமைப்பு இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை கொண்ட 14,000 பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இவ்வமைப்பின் ஆயுட்காலம் குறைவானது. 1866 லட்சுமி நரசு வந்து செத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து 1881 இந்த இயக்கம் இல்லாமலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தனது வாழ்நாளில் இவ்வமைப்பு சென்னை மாகாண எல்லைக்குள் மட்டுமே செயல்பட்டது. சென்னை மகாஜன சங்கம் மே மாதம் 1884 உருவாக்கியிருப்பாங்க. சென்னை மகாஜன சபா எம்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அதாவது 1884 மே 16 நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்றவங்க யாராருன்னா, ஜி சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. சென்னை மாகாண சபையின் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய காங்கிரஸ் நிறுவப்பட்டிருக்கு. சென்னை மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அதன் தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸில் இணைச்சிட்டாங்க. இதை வந்து ஐஎன்சி கூட இணைச்சிட்டாங்க. தொடக்கூட எப்போ நினச்சி 1884 மே மாதம் 16 தேதி. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி பற்றி பார்க்க போகிறோம். காலனிய இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் ஐயன்னு சொல்லுவாங்க. காலனி ஆட்சிக்கு எதிராக குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்பும் ஒரு அரசியல் சார் அமைப்பை நிறுவும் சிந்தனை
வெற்றிடத்திலிருந்து உருவானதல்ல. 1875 1885 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரின் கொள்கைகள் எதிராக நிறைய போராட்டம் நடைபெற்றது. எப்படின்னா 1875 இடைப்பட்ட காலத்தில் 1875 இறக்குமதியாகும் பருத்தி இழை துணைகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினாங்க. 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் ஓங்கி ஒழிச்சது. அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றன. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா ஒரே நாடு என்னும் கருத்து நம்ம ஐஎன்சி இருக்கு இல்லையா, ஸோ அவனுடைய பெயராலே பிரதிபலித்தது. அமைப்பு தேசியவாதம் என்னும் கருத்தையும் அறிமுகம் செய்தது. இது வந்து ஏஓ ஹிம், இவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி ரைட் சைடில் இருக்கவர். ஆலன் ஆக்டோவின் ஹிம், அதாவது ஏஓ ஹிம்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இவர் வந்து பணி நிறைவு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, இந்தியன் சிவில் சர்வீஸ் அதிகாரி. டிசம்பரில் 1884 என்ன பண்ணார்னா, சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டத்தில் என்ன சொன்ன தலைமையேற்றிருந்தார் இல்லையா, அப்போ தான் வந்து ஐஎன்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இக்கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் ஐஎன்சியை உருவாக்குவதும் கருத்து உருவாச்சு. இந்தியா தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 டேட் மறக்கக்கூடாதுங்க. 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கியிருப்பாங்க. ஏஓஹிம் தவிர எம்பை உருவாக்கிய முக்கிய உறுப்பினரான டபிள்யூசி பானர்ஜி எம்பின் முதல் தலைவர் யாருன்னா 1885 டபிள்யூசி பானர்ஜி தான். ஐஎன்சி பொறுத்த வரைக்கும் முதல் 5 தலைவர்கள் எங்கே நடந்துச்சு அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவை அது குறித்து மட்டும் பாருங்கள், இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரஸின் இன்றியமையா நோக்கங்கள் ஒன்றாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து குறித்து மட்டும் பாருங்கள், இவ்வமைப்புக்கு 100 குறைவான உறுப்பினர், அதாவது 78 பேர் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 78 or 72 ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், நானும் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். தெரிஞ்சிருக்கோம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பழைய புக்கில் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து அரசியல் அமைப்பு, அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கை. அதாவது வந்து அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கை. பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா, சுதேச பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் வந்து பரிந்துரை செய்திருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஐஎன்சி மாநாடுகள் வந்து 1885 1940 வரைக்கும் எத்தனை டைம் எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. கவுண்ட் பண்ணிக்குவாங்க, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 7 டைம் நடந்திருக்கு ஐஎன்சி மாநாடு. சென்னையில் 7 டைம் நடந்து, பெல்காமில் 1924, பூனாவில் 1895 சிறப்பு மாநாடு மட்டும் ஸ்டார் கொடுத்து பார்த்துருக்காங்க. அதை பார்த்துக்குவாங்களேன், சிறப்பு மாநாடு 1923 சிறப்பு மாநாடு டெல்லியில், இங்கே 1920 கல்கத்தா டெல்லி சிறப்பு மாநாடு, பம்பாயில் 1918 42 சிறப்பு மாநாடு. நெக்ஸ்ட் டைம் நீங்களே பார்த்து இந்த சிறப்பு மாநாட்ட தலைவர்கள் யார் யாருன்றதை உங்கள் சைடில் எழுதி வச்சு கொஞ்சம் படிங்க, முடிஞ்சால் நானே ரிவைஸ் பண்ணி போடுறேன். மெயினாக சென்னையில் எத்தனை நடந்துச்சு, 2, 4, 6, 7 டைம் நடந்துச்சு, அதை நான் வச்சுக்கோங்க. நடைபெறாத ஆண்டுகள் கீழே கொடுத்துருக்காங்க. 1930, 1935, 1941, 1945 இது 4 வருஷமும் நடக்கலை. ஏஓஹிம் பிரம்மஞான சபை கூட்டம் தலைமை வந்து 1884 சென்னையில், ஐஎன்சி உருவாக்கும் 1885 டிசம்பர் 28 பம்பாயில். அடுத்து நிர்வாகத்தில் பாருங்கள், இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் நிர்வாக பணிகளை இந்திய மயமாக்குவது காங்கிரஸுடைய முக்கிய கோரிக்கை. இதுதான் சொல்லியிருக்காங்க, காங்கிரஸுடைய முக்கிய கோரிக்கை இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே டைம் நடத்தணும். நீதித்துறை, ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் ஒரு ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதால் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை வைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நிர்வாகமும் நீதித்துறையும் வந்து தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு என்னென்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்த தொடக்க கால தலைவர்கள் சமூகத்தின் உயர்குடி பிரிவை சார்ந்தவர்கள். அதாவது பார்த்தினா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லாயர்ஸு, டாக்டர்ஸு, கல்லூரி பல்வேறு பேராசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் இவங்களாம் தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பத்திரிகை ஆசிரியர்கள் லாயர்கள் இருந்திருக்காங்க ஐஎன்சியில். காங்கிரஸின் இத்தலைவர்கள் அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகளான மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை மேற்கொண்டதால் மிதவாத தேசியவாதிகள் என்னும் புனைப்பெயரை பெற்ற மிதவாத தேசியவாதிகள் என்னும் புனைப்பெயரை தான் பெற்றிருக்காங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, 1890களின் பிற்பகுதியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் வளர்ந்துச்சான் சார். பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் வெறுமனே மனுக்கள் எழுதுவது, மன்றாடி கேட்டுக்கொள்வது,
விண்ணப்பம் செய்வது போன்ற அணுகுமுறைகளுக்கு மாற்றாக தீவிரமான அணுகுமுறை பால்லால் பாடுறாங்க இல்லையா, இவங்க வந்து தீவிரமான அணுகுமுறைகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இத்தன்மையுடையோர் மிதவாத தேசியவாதிகளுக்கு நேரெதிராக தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். அதுக்கப்புறம் 1897 திலகர் என்ன பண்ணியிருக்காரு, சுயராஜ்யம் என பிறப்புரிமை அதை அடைஞ்சு தீருவேன்னு சொல்லியிருக்காரு. 1897 திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைஞ்ச தீர்வன் என முழங்கிய போது அவர்களின் நோக்கம் தெளிவாக தெரிந்தது. தங்களது மனுக்கள் பிரார்த்தனைகள் மூலமாக மிதவாத தேசியவாதிகள் கேட்டுக்கொண்டிருந்த பொருளாதார அல்லது நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு பதிலாக திலகரும் தீவிரப்பக்கூடிய அவருடைய தொண்டர்களும் சுயராஜ்யத்தை கோரினார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை இந்தியர்களால் ஆவேசமாக எதிர்க்கப்பட்டது. 1905 தொடங்கப்பட்ட சுதேச இயக்கம் ஆங்கில ஆட்சியை நேரடியாக எதிர்த்தோடு சுதேச தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஆகிய கருத்தில் ஊக்குவிச்சிருக்காங்க. கடைசியில் பாருங்கள், 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் மீடியா பர்சன்ஸ். அடுத்தவர் வந்து எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜின்னு சொல்லுவாங்க. தொடக்க கால விடுதலை இயக்கத்தின் வல்லமை மிக்க தலைவர்களில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் எழுதுவதில் ஈடுபடுந்தார்கள். தாத்தாபாய் நவராஜி வந்து இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா யார்னா தாத்தாபாய் நவராஜி, தாத்தாவுடைய குரல்னு நான் வச்சுக்கோங்க. ராஸ்து கோப்தார் என்னும் இரு பத்திரிகைகளும் தொடங்கி அவற்றின் ஆசிரியராக இருந்திருக்காரு. சுரேந்திரநாத் பானர்ஜி பார்த்தீங்கன்னா பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக இருக்காரு. பெங்காலி என்ற செய்தி பத்திரிகையின் ஆசிரியர் இருந்தார்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. பாலகங்காத திலகர் கேசரி மராத்தா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்திருக்காரு. திலகர் பார்த்தீங்கன்னா கேசரி மராத்தா. இவ்வழிமுறைகளை பயன்படுத்தி அவர்கள் காலனி அடக்குமுறை குறித்த மக்களுக்கு கற்பித்து தேசிய கருத்துக்களை பரப்பியிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடுதொழில் எதிர்ப்புக்கு அழைப்பிடுத்தார் யாரா, எஸ்என் பானர்ஜி. 1897 ஜூலை 27 திலகர் வந்து கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 124A கீழே வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. யார், திலகரை வந்து 1897 தேதி முக்கியம், ஜூலை 27 திலகர் வந்து அரெஸ்ட் பண்ணி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டு திலகர் வந்து காங்கிரஸில் தீவிர தேசியவாதிகள் பிரிவைச் சேர்ந்தவராக இருந்த போதிலும் மிதவா தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் ஆகிய இருப்பினரும் ஒருங்கிணைந்து அவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தாங்க. கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகிய இரு உரிமைகளும் இந்திய விடுதலை போரின் முக்கிய குரலாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தத்தாபாய் நவ்ரோஜி, இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர்னா இவர் தான் தத்தாபாய் நவ்ரோஜி. தொடக்கால தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவராக ஒருவர். 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த வருஷம் வந்து பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுத்தாங்கன்னா 1870. 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து லண்டனில் இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் இது வந்து புக் பேக் கொஷின், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866 என்னும் அமைப்புகளை உருவாக்கியிருக்காரு. அவர் 3 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்காங்க. எத்தனை முறைங்க, 3 வந்து ஐஎன்சியோடைய தலைவராக தேர்ந்தெடுக்காங்க. அவர் எழுதிய வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, 1901 முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. இந்த என்னும் புத்தகமே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பாகும். இந்த நூலில் அவர் செல்வச் சுரண்டல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தாரு. எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட்ட வரி அந்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காகவே செலவழிக்க வேண்டும். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வசூலிக்கும் வரி இங்கிலாந்தின் நலனுக்கான செலவு செய்யப்படுகிறது என கூறியிருக்காரு. 1835 முதல் 1872 முடிய ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய பொருள் வந்து இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த அளவிற்கான பணம் இந்தியா வந்து சேரலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து கேட்பாங்க, 1835 1872 முடிய சராசரியாக ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ காசு போச்சுன்னா 13 மில்லியன் பவுண்டு மதிப்புடைய பொருட்கள் போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாயக கட்டணம் ஹோம் சார்ஜ் என்னும் பெயரில் வந்து வருஷத்துக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுவதாக நவ்ரோஜி உறுதி செய்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852 முக்கியமான விஷயம், சென்னை மகாஜன சங்கம் 1884, ஐஎன்சி 1885. தாத்தாபாய் நவ்ரோஜியால் முன்வைக்கப்பட்ட செல்வச்சுரண்டல் கோட்பாடு யார்னா, இப்போ செல்வச்சுரண்டல் கோட்பாடு யார்னா தாத்தாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் செல்வளத்தை ஆங்கிலேயர் கொள்ளடிப்பதை வெட்ட வழியாக்கியது. ஓகே சார், நம்ம இப்போ வந்து ஒரு ஃபுல் லெசனுக்கான
இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ ஒரு லெசன் கம்ப்ளீட் ஆயிருக்கு, புக் பேக் கொஷினும் ஒரு லெசன் போட்டாச்சு. இதேமாதிரி வந்து இன்னும் புக் பேக் கொஷின் ஒரு 11 வீடியோவும் 10-10 நிமிஷத்தில், இதேமாதிரி இந்த லெசன் வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயும் நான் கொடுத்துட்றேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதை மட்டும் திருப்பி திருப்பி பார்த்தா போது, நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு 1-2 பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே ரிஜிஸ்டர் ஆகிடலையா, இல்லைனா வீடியோ பார்க்கும்போதே வந்து சும்மா ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே எழுதி எழுதி சும்மா சும்மா ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள் போதும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்து மாற்றிக்கலாம் என்ன அப்படின்றதையும். ஸோ நான் 4 புக்கு பிளான் பண்ணியிருக்கேன், 2A 12th 4 நியூ புக்கும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ எவ்ரிவன்.